सत्यभामा इंस्टीट्यूट ऑफ़ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। आयिराथिल ओरुवन மாதிரி படங்கள்லாம் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே என்ன மாதிரி டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலா தான் அமையும்। ஒரு இயக்குனர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இது செல்வராகவன் அவங்க எழுதி இருந்த கதை அது கேட்டா இது சோழர் பத்தின ஒரு தழுவல் மாதிரி இருந்தாலும் இது ஒரு கற்பனை கதை। ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய அந்த எழுத்து வன்மை தான்। சோ அது வந்து செல்வராகவன் சாருக்கு வந்து ரொம்ப அழகா வரும்। நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு என்னோட டீம் வச்சு கடுமையாக காலத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலாக வந்து அதில் நடித்த நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கணக்கிட்டாங்க। இன்றைக்கும் வந்து நவம்பர் டிசம்பர் வரும்போதுலாம் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க। அது படம் தேட்டருக்கு வரும்। அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது। சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம்। இன்றைக்கி என் கூட வந்து ஆர்ட் டைரக்டர் சந்தானம் சார் இருக்கார்। ஸோ வந்து பல படங்கள் அவரோட ஆர்ட் டைரக்ஷனில் வந்து வெளிவந்திருக்கு। முக்கியமான படங்கள்னு சொன்னோன்னா ஆயிரத்தில் ஒருவன், காவிய தலைவன், சர்க்கார் தர்பார் அப்படின்ட்டு பல படங்கள் பண்ணியிருக்காரு। ஸோ வந்து பொதுவாகவே ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்றது வந்து பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்। ஸோ வந்து ஒரு டைரக்டரோட விஷனை வந்து எப்படி வந்து ஆன்ஸ்கிரீனில் கொண்டு வர்றது அப்படின்றதுல ஸோ ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து ரொம்பவே அதிகம்। ஸோ இன்றைக்கி அவரை பற்றி அதாவது அவரோட ஒர்க்கை பற்றி எல்லாமே இன்றைக்கி பேச போகிறோம்। சார் வணக்கம் சார்। வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு। ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி சார் போச்சு? இந்த மறுபடியும் இப்போது ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க। இது ஒரு புதுமையான ஒரு அனுபவம் தான் ஆக்சுவலாக। ஏன்னா வீட்டிலே இருந்தால் கூட நிறைய படம் பார்க்குற வாய்ப்பு இருக்குது। ஸோ அது ஒரு விஷயம் தான் எங்களுக்கு। ஸோ அதுலேயே ஒரு அப்சர்வேஷன் கிடச்சிது। ஒரு சாதாரணமான வாசகர்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிற மாதிரி தான் என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கு வந்து படம் பார்க்குறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி தான் அது। சூப்பர் சார்। நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து உங்களோட கெரியர் எப்படி நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வந்தீங்க உங்களோட ஒர்க்கை பற்றி நம்ம பேச போகிறோம்। ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கான ஒரு இடம் அப்படின்றத நீங்கள் எப்போ முடிவு பண்ணி எப்போ இதுக்குள்ளே வந்தீங்க சார்? ஆக்சுவலாக ஸ்கூல் லைஃப்பில் வந்து ட்ராயிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்। நான் நிறைய வரைஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன்। எங்கள் அப்பாவுக்கு என்ன நான் வரைகிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும்। ஸோ அப்போது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ நான் எங்கள் அப்பாட்ட கேட்டது மாதிரி காலேஜை பார்த்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது। ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் பற்றி படிக்கிறது அந்த டிசைன்ஸ் பற்றி படிக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன்। ஸோ அவர் உண்மையிலேயே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து அந்த காலேஜை பாஸ் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க। ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்டில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நான் ஜாயின் பண்ணி படித்தேன்। ஓகே। ஸோ அங்கே வரும்போது எங்களுக்கு அந்த அதுதான் ப்ரொஃபஷனலு இதுதான் நம்மளோட லைஃப்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி தான் காலேஜை படித்து ஜாயின் பண்ணி என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன்। சினிமா தான் அப்படின்றதுமே நீங்கள் முன்னாடி காலேஜ் போர்ட்ஸ் படிக்கும்போது ஜென்ரலாக என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்। எல்லாருக்குமே சாதாரணமான எல்லா மனிதர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினிமானா ஒரு ஈர்ப்பு எப்பவுமே உண்டு। ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது। பட் அதுவே ப்ரொஃபஷனலாக மாறதுக்கு ரீசன் வந்து நான் காலேஜ் போர்ட்ஸ் முடிச்சிருக்கு முன்னாடியே வந்து அந்த O&M சொல்லிட்டு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் நான் வந்து விஷுவலைசராக ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன்। ஸோ காலேஜ் முடிக்கிறதுக்கு 2 yearsக்கு முன்னாடியே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்। 96 காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்தேன்। ஸோ O&Mல வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண அட்வர்டைசிங் ஏஜென்சியில்। ஸோ O&Mன்றது ஓகில்வி அண்ட் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க। அது ஒரு விளம்பர கம்பெனி। ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸாக இருக்கும் அதுக்குள்ளே எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கலையக்கணி 3M பிரபாருங்கிட்ட உதவியாளராக போய் சேர்ந்தேன்। அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்। ஸோ அவரோட 96 ஜாயின் பண்ணி 2001 வரைக்கும் கண்டினியூவாக இப்போ வந்து உதயா அப்புறம் உன்னைக்குடைய இணை தெரிவேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 படம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட। ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 5 years நான் வந்து அசிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன்। ஸோ 2001 நான் கடைசியாக வந்து டும் படம் தான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக கடைசியாக பண்ண படம்। ஓகே। அதை முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன்। ஸோ அதை முடிச்சுட்டு உங்களோட முதல் படம்? என்னோட கேரியர் வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸிங்கில் ஆரம்பித்தேன்। ஆட் ஃபிலிம்ஸ் தான் நான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன்। ஸோ அப்போ தான் என்னுடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து சொக்கத்தங்க மூலிமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் வந்து டிக் போட்டு என்னை வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுத்தது வந்து திரு பாக்யராஜ் சார்। ஸோ இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட 32 படம் கிட்ட பண்ணிட்டேன்। ஓகே। ஒரு அபவுட் 300 வரைக்கும் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்। ஓ, நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன்। ஏ ரகுமான் சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்। யுவன் சங்கர் ராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்। ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார்। ஸோ இந்த முதல் படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே கண்டிப்பாக மறக்க முடியாதுன்னு சொல்லலாம்। ஏன்னா வந்து ஒரு பெரிய நடிகர் பெரிய நடிகை அதே மாதிரி பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்। என்னென்னா நான் ரொம்ப சின்ன வயசப்போ அவங்க எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து நான் படம் ஒர்க் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேப்டன் சார் பண்ணாங்க விஜயகாந்த் சார் வந்து பெரிய ஆக்டர் அந்த ஃபீல்டு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும்। அவங்களாம் பார்த்து கிட்ட போகிறதுக்கு விஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப தள்ளியே நிற்பேன்। ஆனால் ரொம்ப ஜோவியில் கூப்பிட்டு எங்கள் கூட நல்லா பேசுவார். அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். டேரக்டர்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த ஸ்கெச்சஸ்லாம் போட்டு காட்டுவேன். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சரி நல்லாயிருக்குன்னு சொல்லி சாங்க்கு இந்த மாதிரி செட்டப் போகலான்னுவேன். அவர் ரொம்ப பயங்கரம் பாராட்டுவார். என்னென்னா அவர் சின்ன சின்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட போய் நான் எதாவது பேசிகிட்டே இருப்பேன். இந்த சீனுக்கு இந்த மாதிரி வீடு ரெடி பண்ணியிருக்கேன் சார், அந்த வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும், அதில் லைட்டிங் பட்டால் ரிஃப்ளெக்ஷன் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அப்போ தான் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு கேட்பார். இவளையும் ஒன்று நூறு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே வந்திருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு பயத்தோடு தான் வேலை செய்வேன். ஸோ அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் வந்து எவ்வளோ டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு டேரக்டர் அந்த 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 டெக்னீஷியனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பயபக்தியோடு தான் ஒர்க் பண்ணுவேன். இன்னி வரைக்கும் பயந்து தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நிறையா பெரிய ஆட்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களோட அறிமுகம்லாம் உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிது? அதாவது இப்போ செல்வராகவன் சார் கூட முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அறிமுகம் நடந்திருக்கும். அது எப்போ அதேமாதிரி முருகதாஸ் சார் ஆக்சுவலாக வந்து செல்வராகவனுக்கு வந்து அப்போது ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கேமராமேன் வந்து அரவிந்த் கிருஷ்ணா. ஆமாம். ஸோ அவரு நானும் வந்து விளம்பர படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் தான் என்னை கொண்டு போய் வந்து அவருடைய அரவிந்த் கிருஷ்ணா அவருடைய நண்பர் வந்து கருணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. 2 கேமராமேன் கூட நான் வந்து நான் ரெகுலராக ஆட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய ஒர்க் இன்வால்மெண்ட்டை என்னோடய ப்ரெசன்டேஷன் பார்த்து ஒரு நாள் செல்வராகவன்கிட்ட அதை காமிச்சு இந்த மாதிரி இந்த ஒர்க்கு நல்லா பண்ணியிருந்தார், நம்ம அடுத்த ஃபிலிமுக்கு அவர் யூஸ் பண்ணலான்னு. அது ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிமு. ஸோ அவர்கிட்ட வர சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பார், அவர் என்ன ஐடியாவில் இருக்கான்னு கேட்க சொல்லிட்டு எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து அரவிந்த் கிருஷ்ணா தான். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் செல்வராகவனை மீட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். போஸு, அப்புறம் புதுக்கோட்டையில் சரவணன், அப்புறம் வந்து சொக்கத்தங்கம், இந்த மாதிரி படம், சென்னைக்கு அதில் இந்த மாதிரி படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூப்பிட்டு செல்வராகவனை மீட் பண்ணோன்னே காமிச்சார். இது மாதிரி இது வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிம் தான், ஒரு நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது. நீங்கள் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஏன்னா அப்போ வந்து ஒரு 7G ரெயின்போ காலனியில் வந்து ரன்னிங்கு படம் முடிய போகிற தருணம் அது. ஸோ அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் ஈவினிங்கில் போய் மீட் பண்ணுவேன் வரேன். ஸோ அப்போத்துலன்னு சொன்னேன், இந்த இன்னொரு 1 வீக்கில் ஷூட் முடிஞ்சிடும், நீங்கள் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு ஆஃபீஸ் பண்ணேன். ஸோ கதை கேட்டேன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து நான் ஒரு கொஞ்சம் ஸ்கெச்சஸ்லாம் ரெடி பண்ணி அந்த அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஃபிஷர்மேன் பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ்க்கான சில ரெஃபரன்ஸ் பிளான்லாம் வந்து ஸ்கெச் பண்ணி எதுவுமே காமிச்சு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் அவரோட கேரியர் என்னுடைய கேரியர் அவரோட ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சார். அடுத்து முருகதாஸ் சார் கூட அந்த ஒரு அறிமுகம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா சார் வந்து எனக்கு 7G அது அந்த 7ஆம் அறிவு படம் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து என்னால் அந்த படம் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அந்த அவங்க ஷெடியூல்லாம் பிளான் பண்ணும்போது நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஹைதராபாத்தில் இருந்தேன். அந்த பீரியடில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் சென்னைக்கு வந்தோன்னே போய் நேரில் மீட் பண்ணி என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக கரெக்டாக எனக்கு வந்து சர்க்காரில் அமைஞ்சது. ஏன்னா ஸோ அந்த சமயத்தில் வந்து அவர் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த பீரியடில் வந்து எனக்கு திடீர்னு இதே மாதிரி தான் சர்ப்ரைஸாக ஒரு கால் வந்தது. ஸோ என்னென்ன மாதிரி முருகன் சார் உங்களை பார்க்கணுன்றா சார் நான் போனேன். அந்த மாதிரி சர்க்கார் எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். என்னென்னா விஜய் சார் கூட பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அசிஸ்டண்ட்டாகவே நான் 2-3 படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், உதவியாக பண்ணியிருக்கேன். ஸோ துல்லாமணம் துள்ளும் அதெல்லாம் நான் அவர் கூட ஒர்க் பண்ண படம் தான். ஸோ எனக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஆர்ட் டைரக்டர் அவரோட பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பயங்கர சந்தோஷம். நான் சொன்னேன், நான் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டேன் சார் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு. நீங்களே கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அது சர்க்கார் ஒர்க் பண்ணேன். சர்க்கார் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒர்க், அதில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ஜாஸ்தியான நிறைய க்ரௌட்ஸு அந்த மாதிரி இருக்கும், நிறைய ஸ்ட்ரீட் செட்டு, நிறைய இது நம்ம கோட்ரஸ் மாதிரியான செட்டுக்கு அது மாதிரிலாம் நிறைய இருந்தது அந்த சாங்கில். ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து நான் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி அவர்கிட்ட ஒர்க் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போவே சொன்னேன், அந்த படம் முடியும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து இந்த படம் முடித்தோன்னா உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து சரியா நான் வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டலாம் வந்து இன்டெரக்டாக சும்மா கேட்டு பார்ப்பேன், சார் ஏதோ கிஃப்ட்டுன்னு சொன்னார், என்ன கிஃப்ட் எனக்கு கொடுக்க போகிறாரு, என்ன வாங்கி வச்சுருக்கேன்னா படம் சர்க்கார் ரிலீஸ் அப்போ சொன்னார், சார் சார் வந்து அடுத்து ரஜினி சாரோட படம் பண்ண போகிறாரு, அந்த படம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ஆர்ட் டைரக்டர் ஆடோன்னு. எனக்கு சர்ப்ரைஸ் தாங்கலை. நான் உடனே போய் கேட்டேன் அவர்கிட்ட, சர்க்கார் ரிலீஸ் எனக்கு ஒரு நல்ல நேமு, அது மாதிரி வந்து நிறைய வியூஸ் படம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி நல்லா போட்டுருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக அவர் அப்படியே சொன்னார், படம் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த படம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், சார் என்னோடய கிஃப்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே இவங்க தான் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் காமிச்சார். அதை நான் மறக்க முடியாத தருணங்கள் அது. ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து தர்பார் அமைஞ்சது. ஸோ ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது டைரக்டர் முருகதாஸ் சார் தான். அவருக்கு உண்மையிலே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ வந்து இப்போ உங்களோட கெரியரில் வந்து நீங்கள் லைவாக இருக்கிற படங்களும் பண்ணியிருக்கீங்க, பீரியட் படங்களும் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக உங்களுக்கு எந்த படம் பண்ணுறதுல வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா வந்து பீரியட் பண்றப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய வர்க் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு உங்க पर्सनल உங்க ஃபேவரட்டான एक्चुअली என்னன்னா பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறது மொத்தம் தான். ஏன்னா அது ரீக்ரியேஷன். சோ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்ச பதிவுகளா இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து வடிவத்துல புத்தகத்துல இருக்கும். ஏன்னா எதுக்குமே இமேஜ் கிடையாது. சோ ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடினா அது வந்து எழுத்து வடிவத்துல கதைகளா தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி படங்கள்லாம் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே என்ன மாதிரி டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலாக தான் அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீக்ரியேஷன். அது ஒரு தர்பார் இப்படி இருந்தது, ஒரு குகைக்குள்ளே மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் இப்படி இருந்தது, அவங்க கலாச்சாரம் இப்படி இருந்தது, இந்த மாதிரியான ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய போர் முனைகள் இப்படி தான் இருக்கும், அவங்களுடைய இறை வழிபாடு இப்படி தான் இருக்கும், உணவு பழக்கங்கள் இப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா நிறைய படிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம் அது. ஸோ இது வந்து சோழர் பற்றின ஒரு இயக்குனர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது அவர் செல்வராகவன் சார் அவங்க எழுதியிருந்த கதை அப்படின்னு கேட்டால் இது சோழர் பற்றின ஒரு தழுவல் மாதிரி இருந்தாலும் இது ஒரு கற்பனை கதை. அதில் ஒரு தெளிவாங்கிட்ட சொல்லிட்டார். அதனால் உங்களுடைய கிரியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னுடைய விஷயம் நான் எழுதுனதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரணுன்ற மாதிரி தான். ஸோ புதுப்பேட்டையும் அவரோட ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால ஆயிரத்தில் ஒன்று வந்து எனக்கு வந்து நான் கடுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. நிறைய டைம் கொடுப்பார். அது வந்து அவருடைய பெரிய ப்ளஸ். ஸோ க்ரியேஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாவது புதுசாக செய்கிறோன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆயிரத்தில் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு ஆயிரத்தில் படத்தை பற்றி. ஏன்னா வந்து அதில் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நீங்கள் செட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது அந்த பார்த்திபன் சாரோட போர்ஷன் எல்லாமே செட்டு தான். ஸோ அதுக்கு உங்களோட மெனக்கடைகள் எப்படி இருந்தது? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எழுத்தில் எங்கேயாவது இடத்துல இருக்கும் நம்ம பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இல்லாத சமயங்களில் எப்படி நீங்கள் வந்து அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம்? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய அந்த எழுத்து வன்மை தான். ஸோ அது வந்து செல்வராகவன் சாருக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ அதை நல்லா படிக்கணும். ஸோ அதுதான் எனக்கு இப்போ கிடைச்ச பெரிய வாய்ப்பு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் ஆஃப் என்கிட்ட கொடுத்து படிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அது ஆக்சுவலாக நம்ம படிக்கணும்னு நினச்சா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சிட முடியும் ஃபஸ்ட் ஆஃப். ஆனால் எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாச்சு. அவருடைய ஆஃபீஸ்லேயே போயிட்டு அவருடைய கேபின்லேயே உட்காந்துட்டு அவருடைய ஃபஸ்ட் ஆஃப் என்கிட்ட கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சும்மா வேறு ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டே அவர் பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தார். நான் ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னால் முடிக்க முடியல. நைட்டே ஆகிடுச்சு. நைட் டின்னரே வந்து அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டு தான் அங்கேருந்து நான் கிளம்புறேன். ஏன்னா அப்படி ஒரு அவர் விஷயத்தை வந்து மைண்டில் இருக்கிற அவரோட கற்பனை சக்தியை வச்சு அவர் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பேசிக்கலாக அவர் பெரிய டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ரைட்டரும் கூட. செல்வராகவனை பற்றி சொல்லணும்னா அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு எழுதியிருந்தார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை வந்து இப்போ காட்சிப்படுத்துதல்ன்றது எங்களுடைய வேலை. அதை வந்து ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சவால் இருந்தது. என்னென்னா சோழர் பற்றின வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு கருவியை அதில் பயன்படுத்தி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ எல்லா கோயிலில் இருக்கிற சிற்பங்கள்லாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுன்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி என்ன விஷயம் கேட்டேன், ரிசர்ச்சில் வந்து புத்தகம் படிக்கணும். அதில் வந்து அந்த பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ சோழருடைய வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கும், இந்த நிசம்ப சூதனின்னு ஒரு காளியை கும்பிடுற மாதிரியே ஒரு அவங்க அந்த அந்த வரலாறுல இருக்குது. அந்த நிசம்ப சூதனி என்னன்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அந்த அந்த காளிக்கு அந்த பேர் வந்தது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க போருக்கு பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் எப்படி இருந்தது, ஸோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையும் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி சாப்பிட்ருக்காங்க, அந்த தொகைகள் மாதிரியான விஷயங்கள் வந்து உணவு பயன்படுத்தியிருக்காங்க. சாப்பாட்டில் வந்து அந்த அந்த கறி குழம்புகள் எப்படி வகைப்படுத்தி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுடைய ஆடை அணிகங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய தேடணும். ஸோ அது வந்து கொஞ்சம் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேயும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் இருக்கிற ஃபோட்டோஸ், தஞ்சை பெரிய கோயிலில் போயிட்டு நிறைய அந்த அங்கே இருக்க அந்த அருங்காட்சியகத்தில் இருக்க அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து. ஸோ இப்படி தான் அந்த படம் க்ரியேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து செட்டில் வந்து உங்களுக்கு லைவில் என்னென்ன சேலஞ்சிங் இருந்தது அங்கே? நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து செட் போட்டு உங்களுக்கு லொக்கேஷனுக்கு போகும் போது என்னென்ன சேலஞ்சிங்லாம் இருந்தது அந்த படம் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அந்த ஸ்கிரிப்டில் இருக்க விஷயத்தை முன்னாடி கொண்டு வரும்போது எனக்கு ஒரு நல்ல டீம் செட் ஆகணும். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே வந்து இந்த க்ரியேஷனுக்காக நான் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் 1001 சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ தான் செல்வா சொன்னார் இந்த மாதிரி வந்து நம்ம ஹைதராபாத் போயிடலாம். ஏன்னா புதுப்பேட்டை நாங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ 1001 வந்து அங்கே போயிடலாம், உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது, நீங்கள் நினச்சதை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்காங்க, எம்டி கிரவுண்ட்ஸில். இது எல்லாமே கிரவுண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்த எனக்கு செலக்ட் பண்ணி சொன்னார். ஸோ 2 பேரும் போயிட்டு அந்த இடம் பார்த்தோம். அப்புறம் ஒளிப்பதிவு ராம்ஜி சார் இருந்த கேமராமேன், அவர் எதாவது சொன்னார், நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம அழகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய டைம் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு செட்டும் வந்து 15 நாள்லேருந்து 40 நாள்லேருந்து ஒரு 45 டேஸ்லாம் கூட பெரிய பெரிய செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மேலே கார்பன்டர்ஸ்லாம் வேலை செய்வாங்க. ஸோ திடீர்னு ஒரு 200 பேர் 300 பேர் வேணும்னா சென்னையில் எங்களுக்கு கொஞ்சம் அப்போ காம்ப்ளிகேட்டான பீரியட், நிறைய ஷூட்டிங் நடந்துகிட்ட பீரியட். அதனால் ஹைதராபாத் மாதிரி ஒரு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்காகவே கிட்டத்தட்ட 100 பேர் கல்கட்டாலேருந்து ஹையர் பண்ணாங்க. நல்ல அந்த ஸ்கல்ப்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய, அந்த கிளே ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டெல்லாம் எனக்காக வர வச்சாங்க. ஏன்னா அந்த படத்துடைய டிசைன்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக நான் எடுத்து ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் சப்போர்ட் எனக்கு கிடையாது. என்னோடய அசிஸ்டன்ஸு அவங்க வந்து எனக்கு பக்கபலமாக இருந்தால், இப்போ நந்தகுமார், ஸோ அப்புறம் தியாகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய டீம் எல்லாமே வந்து டே நைட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே பேசிக்கலாக ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒரு நான் ரஃப் ஸ்கெட்ச் கொடுத்த உடனே அதை உடனே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த சேலஞ்சான அந்த ஃபிலிமை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு என்னை ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா டே நைட் ஒர்க் பண்ணோம், ஷிஃப்ட் போட்டு அங்கே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் எனக்கு நடந்ததுங்க. ஸோ உங்கள் கெரியர்லேயே ரொம்ப மறக்க முடியாத படம் வந்து 1000 கண்டிப்பாக, அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் இப்போ வச்சுருந்துருப்பீங்க நிச்சயமா. ஸோ நம்ம அந்த ஸ்கெச்சஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? அந்த சமயத்தில் நீங்கள் வரைஞ்சது எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெய்சல்மர் சொல்லிட்டு ராஜஸ்தானில் போயிட்டு ஷூட் பண்ணோம். ஒரு நமக்கு வந்து டெசர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது. ஸோ இதுதான் வந்து அந்த 3 பேரும் வந்தோடனே பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியப்படுவாங்களா? கரெக்ட், ஆமாம். அது வந்து உடஞ்சி அந்த ரூயிண்டாக இருக்கிற அந்த கோட்டைகள், அங்கே இருக்கிற நிறைய சிற்பங்கள்லாம் செதறி கிடக்கிறது, மண்ணில் பாதி புதஞ்சிட்டு மீதி அப்படியே இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அவங்களுடைய வாழ்க்கைக்காக யூஸ் பண்ண அந்த வாழ்வியல் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருக்குழஞ்சி மறைஞ்சிருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள். இது இந்த ஸ்கெட்சை தான் வந்து நீங்கள் அங்கே படமாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அங்கே வந்து அந்த கிங் சேம்பர் சொல்லுவாங்க. கிங் சேம்பரில் ஒரு சின்ன அறை இருக்கும். அதில் தான் வந்து அந்த நடன மங்கைகள்லாம் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் தங்கி இருக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ மன்னரிங்க வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்தோடனே அவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து அந்த நாட்டிய கலையெல்லாம் ஆடுவாங்க. அதுக்காக நடனம் ஆடுற மாதிரியான அந்த மாதிரியான சிற்பங்கள் வச்சு அது யாழி மாடு. ஸோ இதே நீங்கள் படத்தில் பார்த்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்ரியா இவங்களாம் வந்து ரீமான்சனுக்கான சீன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது அந்த இடம் தான் அது. இது வந்து இந்த கொலோசியம்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க சண்டை, ஆமாம், அந்த மாதிரி இடம். இதோடைய லாங் ஷாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அவங்களுடைய விளையாட்டு ஏரியா இதுதான் வந்து டோட்டல் வைட் ஆங்கிள். ஸோ அந்த கொலோசியம் சொல்கிற அந்த இடம் வந்து அவங்களுடைய அந்த விளையாட்டு ஏரியா. ஸோ இது ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்டரோட அப்ரூவலோட போட்டு தான் செட்டு. ஓகே சார். ஸோ பேசிக் வந்து இப்படி தான் ஆரம்பித்து என்னுடைய மைண்டில் இருக்குது. அவர் கதையில் சொன்ன விஷயத்த வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி காமிப்பேன். ஸோ பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த மண்டபம்லாம் இப்படி இருக்கலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அதுலேயும் பார்த்தால் கொஞ்சம் க்ளோஸ் அப்பையும் வரைஞ்சி காட்டுவேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆரம்பிப்போம். அது வந்து டீட்டெயிலாக நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ அதில் இருக்க ஒரு மண்டபத்துலேயும் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கிற மாதிரி, அது அந்த சோழர் பீரியடில் இருந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அதில் வந்து நாங்கள் செதுக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அந்த டிராயிங்லாம் சார் இப்போ வந்து தூதுவன் வருவான். கரெக்ட். அது வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில். பட் அது எப்படி கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய அந்த மூலிகைகள் மூலயமா இயற்கையாக கிடைக்கிற மர செடி கொடிகள் பழங்கள் அதுலேருந்து கிடைக்கிற வண்ணத்தை வச்சு வரையிறது அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் சொல்லுவாங்க. சோழர் பீரியடில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கூட பிரகாரத்துக்கு பேக் சைடில் போனீங்கன்னா அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்லாம் இன்னும் இருக்குது. அது அழியாது, அது அழிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் வந்து அதுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப அழகாக பக்குவமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பொக்கிஷங்கள் அதுதான். ஸோ அரசாங்கம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்க நிறைய கோயிலில் இருக்க எல்லா சிற்பங்களையும் எல்லாம் அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய அந்த பாரம்பரியமான அந்த அந்த கலையை வந்து ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு இருக்கிறது வந்து நீங்கள் கோயிலுக்கு போனாலே தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் தான் நீங்கள் சொன்னது படத்தில் வந்தது. பட் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து இப்போ இருக்கிற நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் வச்சு தான் பண்ணோம். பட் அந்த லுக்கு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த இடத்துல பாம்பு ஸ்னேக் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாழடைஞ்ச ஒரு அந்த பாம்பு கோட்டை மாதிரி. அந்த படத்தில் வந்து நிறைய அந்த ட்ராப்லாம் வரும். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அவங்க வந்து வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க போகிறதுக்கான விஷயம். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுக்கிறப்போ அந்த இடத்துல பாம்பு கோட்டை இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து அது கிங் சாம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அந்த பார்த்திபன் சோழருடைய கடைசி இளவரசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் உட்காந்து அது வந்து ஒரு யாழி மண்டபம் மாதிரி அவர் வந்து அந்த யாழி சீக்கிர இடம்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு மண்டபத்தோட ஸ்கெட்சு தான் இது. நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ அது அந்த கிராண்டியாக இருக்கும். ஸ்கெட்சுக்காக வேண்டி நான் அப்போது இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு இனிஷியல் ஸ்கெட்ச் இதுக்கப்புறம் தான் செட்டில் ஆமாம் செட்டில் போய் அந்த டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சோழருடைய வாழ்வில் அவங்களுடைய பொழுதுபோக்கே வந்து சிற்பங்கள் செய்கிறது அப்படின்னு அதனால நிறைய புத்தகத்தில் நாங்கள் படிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும்னு சொல்லி டேரக்டரோட உட்காந்து பேசி தான் இது விஷயம் பண்ணோம். ஒரே கல்லில் செதுக்கின மண்டபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோழருடைய சிலையே ஒருத்தர் வந்து சிலை வடிச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணியிருப்பேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே வந்து பல வருஷமாக அவங்க வாழ்ந்துருந்தா கூட அவங்களுடைய பொழுதுபோக்கே வந்து சிலைகள் செய்கிறதும் அந்த ஓவியங்கள் தீட்டுறதும் அப்படின்ற மாதிரியான கதையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன். சோழர்களும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து அந்த குயின் சாம்பருக்காக போகிற வழி. ஸோ இது மெயின் கிங் சாம்பரோட என்ட்ரன்ஸு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருப்பேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். பார்த்திங்கன்னா அந்த பெரிய படிக்கட்டிலேருந்து நடந்து அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சோழரோட வரலாறுலாம் வந்து அப்போவே வந்து ட்ராயிங் கொடுத்து அதை வந்து சிலையாக செஞ்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த செட்டு போடுறேன். ஸோ இதெல்லாம் நிறைய இதையுமே வந்து ரொம்ப அந்த பீரியட்லேயே வந்து பத்திரிகை நண்பர்கள்லாம் நிறைய பேர் இதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வாட்ச் பண்ணி அதை பற்றி எழுதுனாங்க. அந்த சிற்பங்கள் பற்றி நான் நல்லா பண்ணியிருக்கேன். இது அந்த கிங் சாம்பரோட மெயின் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தூண் இருக்குது. அந்த தூண்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அங்கே வடிவமைச்சிருக்க மாதிரி. இதுதானே சார் அவர் வந்து வெளியே வேட்டைக்கு போயிட்டு வந்து கரையெல்லாம் சண்டை போடுவாங்க. கரெக்டாக இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிங் சாம்பருக்குள்ள ஒரு நுழையிற இடம். இது மொத்த மக்கள் வாழ்கிற ஏரியா மாதிரி சொல்லி நாங்கள் கணக்கிடுவோம். இப்போ அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 68 அடி ஹைட்டுக்கு வந்து அந்த அந்த ராக்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது 360 டிகிரி பண்ணோம். இது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 200 அடி. ஸோ 200 அடிக்கு 68 அடி ஹைட்டுக்கு வந்து அந்த பாறை மாதிரி க்ரியேட் பண்ணிக்குள்ளதான் அந்த செட்டு போட்டோம். ஒன்லி எக்ஸ்டீரியருக்காக மட்டும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அதான் படம் எடுத்தோம். ஒரு குகைக்குள்ளே தான் இருக்காங்கன்றது காமிக்கணும்னு சுற்றி ஃபுல்லாக பாறைகளாக வச்சு இருக்கணும். கேமராவுடைய ஃப்ரேம் வரைக்கும் வந்து அந்த பாறைகள் தெரியணுன்றதுக்கு வேண்டிய மாதிரி கிரியேட் பண்ணோம். நாங்கள் எந்தளவுக்கு ஒரு என்னோடய டீம் வச்சு கடுமையாக கார்பன்டர்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து அதில் நடித்த நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ மெனக்கட்டாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேற்கொண்டு ஒரு உண்மையிலே சிறந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே டேரக்ட் வாய்ப்பு கொடுத்தாரு. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் எல்லாருமே ஒரு குரூப்பாக அழுவணும். எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது அந்த படம் பார்க்குறப்போ தெரியும். நீங்கள் எல்லோரும் அந்த ஆரவாரம் இருக்கும். இன்றைக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆகி வந்து 10 வருஷம் கிட்ட ஆனால் கூட இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்க காரணம்னா எல்லாருடைய உழைப்பு இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இல்லைனா அந்த அந்த இது கிடைக்காது. அந்த உண்மையான ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது வந்துக்கான ஒரு பெரிய விஷயந்தான். இன்றைக்கும் வந்து நவம்பர்-டிசம்பர் வரும்போதெல்லாம் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அது படம் தேட்டருக்கு வரும். அது அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது. நானும் நிறைய யூடியூப் பார்ப்பேன். எல்லா வியூவர்ஸ்லாம் எப்படி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த இதுதான் கண்டிப்பாக இதுதான் இந்த கிங் சாம்பரு. அவர் கிங் சாம்பர் உள்ள அவர் இருக்கிற மண்டபம் இது வந்து இன்டீரியரில். ஸோ இதுதான் அந்த ஸ்கெட்சஸ். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாவா மாதிரி அந்த பிழம்பு மாதிரி போகும். ஏன்னா இது என்னென்ன குகைக்குள்ளே இருக்கிறதுனால லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டிஸ்கஷனில் வந்து கேமராமேன் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாறைக்குள்ளனா ஒரு லாவா மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணால் அது மூலியமாக ஒரு லைட் வரும். ஸோ ஏன்னா அந்த லைட்லேயும் ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அந்த ஒளிப்பதிவர் ராம்ஜி சார் வந்து நிறைய மெனக்கெட்டு இதில் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி இந்த செட்டெல்லாம் அவ்வளோ கிராண்டியராக காமிச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அந்த அந்த லாவாவுடைய ஃப்ளேம் தான் வந்து அவங்களுடைய முகத்தில் வெளிச்சமாக இருக்கும். இதில் நேச்சுரல் லைட் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ டேட் சொன்னார் ஏதோ ஒன்று ரெண்டு சன்லைட் லீக் ஆகிற மாதிரி குகைக்குள்ளே பண்ணலான்னாரு. அந்த மாதிரியும் படம் பிடிச்சோம். பட் இந்த ஃபீல் வந்து அவர் தான் சொன்னார், அந்த லாவா ஃபீல் வந்து அந்த நெருப்பு குழம்பு மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கட்டும், அந்த இடத்துல இந்த சீன் நடந்ததுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த எமோஷனல் கன்வே ஆகிறதுக்குலாம் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த லைட்லேயுமே அந்த லைட் முகம் தெரியும், நல்ல உங்களோட ஒர்க்குமே நல்லா தெரியும். ஸோ அது அது வந்து பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான் அவருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய செட்டு வந்து அந்த லாவா ஃப்ளேம்லேயே அதை எக்ஸ்போஸ் பண்ணுன்ற போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இது வந்து அந்த கிங் சாம்பரோட எக்ஸ்டீரியரில் இன்னொரு போர்ஷன். இது வழியாக தான் அந்த கிங் இறங்கி வருவார், மக்கள் பார்க்குறதுக்காக வருவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சிலைகளாக இருக்கும். இது வந்து மியூரல்னு சொல்லுவாங்க, அந்த பாறையிலேயே செவத்துலேயே வந்து செதுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கிரியேட் பண்ணது மோல்டாக இருந்தாலும் பட் அந்த ஃபீல் வந்து அந்த மாதிரி கொடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேனிபிள்ஸில் இருக்கிற அந்த நரமம்சம் சாப்பிடக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்க மாதிரியான ஒரு அந்த ஸ்கிரிப்டில் வந்து ராஜாவே பார்த்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரும். ஸோ அதுக்காக போட்ட ஸ்கெட்ச். அங்கே இருக்கிற இது வந்து சாலக்குடி அந்த ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டு பண்ணேன். அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது டேரக்டர் இந்த ஸ்கெட்சை வரைஞ்சி காமிச்சேன். இந்த மாதிரி இருக்கலாம், அவருக்கு இந்த துள் பில்லர் இந்த தூணில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்கிட்ட சொன்னார், அவங்க நிறைய பேர் நரமாம்சம் சாப்பிட்ட மாதிரியான ஒரு இது வேணும்போது மண்டவோட நிறைய மண்டவோடுக்கெலாம் கனெக்ட் பண்ணி போடணுன்னாங்க. அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணேன். ஏன்னா நமக்கு அவ்வளோ மண்டவோடுகள் டம்மி அந்த சமயத்தில் உடனே பண்ண முடியாது, ஒரிஜினல் டம்மியில் ஒரிஜினலாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் டம்மி வந்து நாங்கள் நிறைய ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் ஒரு கேட்ட அந்த ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன பயம் வரும் எல்லாருக்குமே, உள்ளே போனால் ஒரு ஒரு ஆளை வந்து அவங்க சட்டிகளை வச்சு வேக வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான். இது வந்து குயின் சாம்பர் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீமாசன் வர்றது, அவங்கள பரிசோதிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து அந்த கிராண்டியர் பில்லர் பண்ணியிருப்பேன். இது கிட்டத்தட்ட அப்பயே வந்து ஒரு 30 ஃபீட்க்கு பில்லரோட ஹைட் இருக்கும். பில்லரோட டயாவே பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக கிரியேட் பண்ணோம். இதுதான் அந்த அந்த குயின் சாம்பருக்கு போகிற வழி. ஸோ ஒரு பேசேஜ் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீமாசன் வந்து அந்த தண்ணியில் அந்த பாய்சனுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடம் தான் இது. அவங்க அந்த கோட்டையை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் அது கோட்டையை சுற்றி சுற்றி வந்து ஒரு வழியாக வெளியே வருவாங்க. ஸோ அதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் அதுங்க போட்டா செட்டு தான். ఈ విషయంతో పాటు ప్రతీకారంతో కూడిన నా ఉడుకు రక్తం కూడా కలుపుతున్నాను. దీంతో చోళుల కథ సమాప్తం. సూపర్ సాர், థాంక్యూ. இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கீங்க. ஆ, கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக நான் அப்பயே காப்பி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் அப்போது வரைஞ்சது வந்து வெறும் சார்ட்டில் தான் வரைஞ்சிருந்தோம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரோல் பண்ணி வச்சோம்னா அது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிஸ்டமில் வச்சுட்டு திரும்பி நான் ரீஒர்க் பண்ணி தான் அது எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டேன். சொன்ன மாதிரி ஒவ்வொரு நவம்பர் டிசம்பருக்கும் இந்த படத்தை பற்றியான டாக் வரும். அதாவது கடந்த 2-3 வருஷங்களாக அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது வந்து படம் வந்து திரும்பியும் ரிலீஸ் பண்ணுவாங்க, படங்கள் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரௌடு எல்லாமே வந்து எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்களுக்கு கிடைக்கல, படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கல, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இப்போ கொண்டாடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது உங்களுக்கு எப்படி சரிச்சு அந்த ஃபீலிங்? ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து ஆயிரத்தில் ஒன்று படம் பார்க்குறப்போ அதில் பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து வந்து அந்த பழைய காலத்துடைய தமிழ் அதில் வந்து உச்சரித்து பேசுகிற மாதிரி தான் வந்து வரும். ஸோ அந்த சமயத்தில் உண்மையிலேயே வந்து சில பேருக்கு புரியலன்னு கூட என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அந்த சமயத்தில் அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். செகண்ட் டைம் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஆமாங்க. என்னென்னா அவங்க கிராண்டியரில் அந்த படத்துடைய விஷுவலில் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் சில இடத்துல தவறு விட்டுறாங்க. தவறு விட்டுற சென்ஸ்னால் கவனிக்காமல் அதை கேட்காம விட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தமிழோடைய பேச்சு, அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உச்சரிப்பு அழகாக இருக்கும். ஸோ அவங்க செகண்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் பட் கண்டிப்பாக எல்லாரையும் வந்து நீங்கள் 2 தடவை படம் பார்த்தா புரியும்னு சொல்ல முடியாது நம்ம. பட் அந்த படத்துடைய அந்த படத்துடைய தன்மையும் அதை உருவாக்கப்பட்ட விதமும் அந்த கதையோட களமும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து அது போய் சேரலன்னு நாங்கள் நினைக்கல. அது சரி பிறகு புரியாமல் போனதுக்கான காரணம் வந்து அந்த கிராண்டியர் தான். நான் அதை வச்சு தான் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். इनकी 10 वर्षम मेल आना अ पी और कोंडाटमावे अंत पड़म ओर वर्षम नवंबर डिसेंबर वो पाती नया कमेंट्स पड़वा अवर दरवे अंत ये रे वो तिर எனர்ஜி ஏறிடும் நம்ம நிறைய ஹார்ட் வர்க் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு பெரிய பரிசு தான் அந்த படம் இன்னைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் இந்த செலிப்ரேஷன் நடந்துதா இருக்கும் அது இந்த வருஷம் வந்து செல்வா சார் வந்து இரண்டாவது பாகம் வரும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் எழுதிக்கிட்டு இருப்பார் ஏனா அவருக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து 1000 வந்து அவருடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒரு கதை சோ அது அவர் எப்போ வேணாலும் அதை தூண்டி எடுத்துடுவார் அவருக்கு வந்து அது ஈஸியா வந்துரும் ஏனா அந்த கதையை பண்ணும்போதே அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ரைட் அப்ல இருந்து அதுக்கு முன்னாடியே படம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட आना कद एल्कर सो अ समय अमज अीमु अगे कोऑपरेशन एंटायर क्रू एल पाती हार्ड वर्क हार्ड वर्क मटम एलोड़े हार्ड वर्क 10 वर्ष आना पड़ते वो मरकाम इन वे मकल पेसिटा नम्बर उत्साह को समय रोम थैंक्स पड़े ऐसा அந்த கமெண்ட்ஸ்ல வரும் ஆர்ட் டைரக்ஷன்லாம் வந்து நாங்க இப்ப கூட நிறைய படம் பார்த்தோம் அப்ப அந்த காலத்துல செல்வராகவன்லாம் அந்த டீம் இப்படி பண்ணிருக்காங்க ஆமா அந்த டீமுக்கு ஒரு சபாஷ் அப்படிலாம் போடுவாங்க ரொம்ப நமக்கு சில நேரத்துல உணர்ச்சிவசப்படுற அளவுக்கு இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் ஓகே சார் சோ இந்த மாதிரியான படங்கள்ல தான சார் உங்களோட வர்க் வந்து வெளியே தெரியும் ஏன்னா மத்த படங்கள் எல்லாமே இது செட்டா அப்படின்றது தெரியாமையே வந்து நம்ம அப்படிதான் நீ வர்க் பண்ணியிருந்தீங்க பாக்குறவங்க வந்து இது செட்டே இல்லன்ற நம்பனாங்கனா தான் உங்களோட வெற்றி அது கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த மாதிரியான படங்கள்ல உங்களோட வர்க் வந்து இது செட்டேனே தெரியாம ரொம்ப லைவா இருந்துச்சுன்னு மக்கள் ஃபீல் பண்ணி அந்த வர்க்க ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா அதுதான சக்சஸ் எங்களுக்கு நாம போட்ட செட் வந்து உங்களுக்கு தெரியலனா அதுதான் சக்சஸ் எங்களுக்கு அது வந்து தோல்வியே கிடையாது அதுதான் வெற்றி சோ ஏனா அப்படி பாத்தீங்கன்னா இப்போ தர்பார்லயே ஆகட்டும் சர்க்கார்லயே ஆகட்டும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கோட்ரஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் செட்ல நிறைய போட்டுருக்கேன் புதுப்பேட்டையில வந்து அந்த ஸ்ட்ரீட் செட் ஃபுல்லாவே போட்டுட்டாங்க நார்த் பேட்டாஸோட ஸ்ட்ரீட் ஜங்ஷன் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வரும் அங்க வந்து மாமலம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே செட் போட்டேன் सो अल यामे अभी सेट्टी अदा सक्से ना वो फोटो प्रिंट अवट वे कामचा मटदा वो अब सेटानु दरबार पाती रैलवे स्टेशन वो अब सेटा आम अट्टे वो एनहांस पड़ी अब सीजिले रीक्रिएट पड़ी पड़ो अगर सो अब रैलवे स्टेशन सेट போடிங்களான்னு என்கிட்ட கேக்கும்போது அதுதான் என்னோட பெரிய சக்சஸ் சோ அந்த மாதிரி இடங்க தான் நான் கேக்க போறேன் சார் இப்போ வந்து புதுப்பேட்டையில வந்து அந்த தொண்டையில ஆபரேஷன் காசு குடுன்னு அவர் கேக்குற அந்த இடம் அந்த அது எல்லாமே நீங்க செட்னு சொல்றீங்க அப்புறம் அதே மாதிரி அந்த அவர் வந்து அந்த பிராக்டீஸ் பண்ற இடம் ஸ்ட்ரீட் ஆமா கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சோ அந்த படத்துல எது எல்லாம் சார் நீங்க செட்னு நீங்க சொல்லி தான் மக்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எது எது சார் அது ஆக்சுவலா அவருடைய ஸ்ட்ரீட் இருக்குல்ல அவருடைய வீடு இருக்கிற இடம் இருக்குல்ல அவர் ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு கேங்ஸ்டர் வரப்போ அந்த ஸ்ட்ரீட் தான் வரும் அந்த ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டாகவே செட்டு தான் அந்த எங்க ஏரியா உள்ள பாட்டெல்லாம் ஆமாம் அப்புறம் இவங்க கேங்ஸ்டர்ஸாக இவங்க ஒதுங்கி இருக்கிற ஒரு அந்த இந்த ஸ்டேஜ் போடுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு ஒரு கொடோன் மாதிரி இருக்கும் அதுவும் ஸ்ட்ரீட் செட்டு தான் வந்து அதுவும் ஒரு அந்த ஸ்ட்ரீட்டில் போட்ட செட்டு தான் அது இல்லாமல் ஒரு கிளப் வச்சு இவங்க நடத்துவாங்க அந்த மாதிரி இடம் அப்புறம் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஒரு ஏரியா மாதிரியான விஷயம் அதுவும் செட்டு தான் सो धनुष नड़े वीड इंटीरियर पोर्शन सेट वो बंगला वो स्टेजुक वो वलर् वराब अंत वीडू सेट पटोम सो इतमी पड़म फे सेट आना अंत पड़म अंत काल इप्ली इनकेपेट पी ना ऐसा सब पड़म केपा रेफरसा केपा रोम आच्चय அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் ஃபிலிம் மாதிரி தான் பண்ணோம் சோ ஒரு 1000 ஆகட்டும் இந்த புதுப்பேட்டை ஆகட்டும் எல்லாருக்கும் இன்னைக்கு அது பேசுவாங்க ஏன்னா அதுல எல்லாமே செட்டு தான் செல்வராகவன் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செட்டு தான் விரும்புவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் வேணும் அந்த கம்ஃபர்ட்டா ஷூட் பண்ண தான் நினைச்சதை தான் எழுதின விஷயத்தை கரெக்டாக பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவார் ஸோ அவருக்கு வந்து இந்த ஒரிஜினல் லொக்கேஷனில் லைவாக போய் எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு அங்கே ஒரு சவுண்டு வரலாம் இல்லை வேறு ஏதாவது மக்களுடைய அங்கே ஒரு நடமாட்டம் இருக்கும் அதெல்லாம் அவருக்கு வேண்டான்னுவார் எனக்கு தனியாக நான் என்ன வேணும்னு கேட்கணும் அது பண்ணி கொடுக்க அப்படின்னுவார் ஸோ அந்த விஷயத்தில் அவர் கூட அந்த சமையல் காம்பேக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால அது எல்லாமே நாங்கள் செட்டு தான் போட்டோம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை